நீங்கள் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? இனிமேல் கவலையே வேண்டாம். இயற்கையான முறையில் கருத்தரிக்க கான்டாக்ட் எத்னிக் ஹெல்த் கேர். பிக்பாஸ் சீசன் 3ல ரொம்பவே ஃபேமஸான ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்ட் தான் வந்துட்டு கவின் அவர்கள். இவங்க வந்து தொடர்ந்து நிறையா படத்தில் நடிச்சிட்ருக்காங்க, அதுக்கான போஸ்ட் அண்ட் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காரு. பிக்பாஸ் மூலிமா இவருக்கு நிறையா ஃபேன் பேஸ் கிடச்சிது. அதை தொடர்ந்து இப்போ அவர் லிஃப்ட் அப்படின்ற ஒரு படம் வந்து நடிக்கிறாரு. இது வந்துட்டு ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது டெபியூ டைரக்டர் வினீத் அவர்கள். அதுக்கப்புறமா இந்த படத்தில் கவின் கூட சேர்ந்து நடிக்க போகிறது பிகில் ஃபேம் அம்ருதா ஐயர். இந்த லாக்டவுன் காரணத்தினால இப்போது இந்த படத்தோட ஷூட்டிங் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பேண்டமிக் முடிஞ்சதுக்கப்புறமா அகைன் வந்து இந்த ஷூட் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் மூவி இண்டஸ்ட்ரியில் எல்லாமே நடக்கலாம் அப்படின்ற ஒரு ரூல் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த லிஃப்ட் படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து இப்போ நடந்துட்டுருக்கு. ரீசன்ட் டைம்ஸில் கவின் அவர்கள் டப்பிங் டன் லிஃப்ட் அப்படின்ற ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாரு. ஸோ இது அவரோட ஃபேன்ஸ்க்கு ஒரு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பிக்சர் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே சூப்பராக ட்ரெண்ட் ஆகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரீசன்ட் டைம்ஸில் ஒரு இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பிக் பாஸ் விட்டு வெளில வந்ததுக்கப்புறமா நான் இந்த ஸ்கிரிப்ட் வந்து கேட்டேன், நான் என்ன எதிர்பார்த்தனோ அது இந்த ஸ்கிரிப்டில் இருந்துச்சு. இந்த ஃபிலிம் வந்து என்னை ரொம்பவே எக்ஸைட் பண்ணிச்சு. ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஒரு த்ரில்லர் வந்துட்டு எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்காந்து பார்க்குற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். நான் அண்ட் அம்ருதா வந்துட்டு ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் ரோல் வந்து ப்ளே பண்ணுறோம். வினித் தான் வந்து இந்த படத்தோட ஃபிலிம் மேக்கர். ஸோ இது வந்து ஒரு நல்ல த்ரில்லராக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிவிச்சிருந்தாரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து இன்னொரு எக்ஸைட்டிங்கான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ஆக்டர் ரமேஷ் திலக் அவர்கள் தெரியும். அவர் வந்துட்டு ஆர்ஜே நவலட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்க ரெண்டு பேருக்குமே தனியாக ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சூதுகவும், டிமாண்டி காலனி, காக்கா முட்டை இந்த படத்தில் எல்லாமே வந்துட்டு அவர் ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். ஸோ இப்போ இவருக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் நடந்து சொல்லலாம். இவருக்கு வந்துட்டு ஆண் குழந்தை இன்னைக்கு பிறந்திருக்கு. ஸோ அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்து அவர் கொடுத்துருக்காரு. எனக்கு ஒரு தலைவன் பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஒரு ஹாப்பியான பிக்சரை ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே தொடர்ந்து இவருக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு வராங்க. சினி உலகம் சார்பாக நம்மளுமே வந்துட்டு ரமேஷ் திலக் அவர்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கலாம். இன்னும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சினி உலகம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த ப்ரெஷர் போயிட்டுருக்க ஒன்று எனக்கு மூச்சு திணறல் வந்துருச்சு, சாகக்கூடிய கண்டிஷன் வந்துச்சு, 270 கிட்ட ப்ரெஷர் ஏறிச்சு.